கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் கடந்த 25ஆம் தேதி அன்று மேல்வளையம் கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன் அப்படின்றவரு மர்மமான முறையில் இறந்து கண்டிருக்காரு. இது தொடர்பாக சேத்தியாத்தோப்பு காவல்துறையினர் சந்தேக மரணம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. மேலும் அவருடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக ஒன்றியம் அரசு மருத்துவ கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவருடைய உடல்ல காயங்கள் இருந்தது இவரை அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இதையடுத்து பிரேத பரிசோதனை முடிவிலும் பாத்தீங்க அப்படின்னா கட்டையால அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக சந்தேகத்தின் பேர்ல கரிவெட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவகுமார் அப்படின்றவரோட மனைவியான மகாலட்சுமி மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் ஆகிய இரண்டு பேரையுமே போலீசார் பிடித்து விசாரணை நடத்திருக்காங்க. இந்த விசாரணையில பாத்தீங்க அப்படின்னா பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாமே வெளியாகி இருக்கு. அதன் அடிப்படையில இவங்க ரெண்டு பேரையுமே போலீசார் கைதும் செஞ்சிருக்காங்க. விசாரணையில மகாலட்சுமி காவல்துறையினருக்கு அளித்த வாக்குமூலத்துல அவங்க விவசாய தொழில் செய்து வருவதாகவும் இவ்வாறு வேலைக்கு செல்லும் போது மேல் வளையம் பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் அப்படின்றவரோடு பழக்கம் ஏற்பட்டுச்சு. இந்த பழக்கம் நாளடைவுல கள்ளக்காதலா மாறியிருக்கு. இருவருமே அடிக்கடி தனிமையில சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்தோம். வீட்டுல பிள்ளைகள் மற்றும் கணவன் இல்லாத சமயத்துல வேல்முருகனோட போனுக்கு தொடர்பு கொண்டு அவரை வரவேற்பேன். பின்னாடி ரெண்டு பேருமே வீட்டிலேயே நாங்க உல்லாசமாகவும் இருந்தோம். இதையடுத்து கரிவெட்டியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் அப்படின்றவரோட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. இதனை வேல்முருகன் கண்டிச்சாரு. இந்த நிலையில தான் கடந்த 24ஆம் தேதி அன்று இரவு 10 மணி அளவுல வேல்முருகன் மது போதையில வீட்டிற்கு வந்தாரு. அந்த சமயத்துல என்னுடைய வீட்டுல கணவரோ அல்லது பிள்ளைகளோ ரெண்டு பேருமே கிடையாது. நான் ராமச்சந்திரனோடு போன்ல பேசிட்டு இருந்தேன். இது வேல்முருகனுக்கு மேலும் ஆத்திரத்தை ஏற்பட்டுச்சு. இன்னொருத்தங்கிட்ட ஏன் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் என்ன கண்டிச்சாரு. இதனால ரெண்டு பேருக்குமே வாய் தகராறு ஏற்பட்டுச்சு. மேலும் என் கூட உல்லாசமா இருக்கவா அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட்டாரு. இதனால நான் மறுப்பு தெரிவிச்சேன். இதனால எங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதமும் ஏற்பட்டுச்சு. இதனால ஆத்திரத்துல இருந்தனா வீட்டுல இருந்த ஒரு கட்டையால வேல்முருகனை சராமாரியா தாக்குன. தலையில பலமா அடிபட்டதுனால வேல்முருகன் சம்பவ இடத்திலே சுருண்டு கீழே வந்துட்டாரு. இதனால அதிர்ச்சி அடைஞ்சனா என்ன செய்வது அப்படின்னு தெரியாம ரொம்பவே தவிச்சிட்டேன். பின்னாடி ராமச்சந்திரனை போன்ல கூப்பிட்டு நான் வரவேச்சேன். ரெண்டு பேருமே தீவிரமான ஆலோசனையில இருந்தோம். கணவன் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ள இந்த உடலை எப்படியாச்சுனா அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணோம். பின்னாடி ரெண்டு பேருமே பிளான் பண்ணி இரவு 11 மணி அளவுல வேல்முருகனோட உடலை தூக்கி கொண்டு அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளி வளாகத்துல போட்டுட்டு வந்துட்டோம். மறுநாள் காலையில வேல்முருகன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க தெரிஞ்சிச்சு. நானும் எதுவும் தெரியாத போல அந்த இடத்துல போயிட்டு நின்னு பாத்துட்டு இருந்தேன். ஆனா போலீசாரோட விசாரணையில நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இந்த பெண் செய்த காரியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.